தென்காசி மாவட்டம் புளியரை பகுதியில் உள்ள போக்குவரத்து சோதனை சாவடியில் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி தலைமையில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம் மாரிமுத்து, விவரங்கள். நிச்சயமாக, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ளது புளியரை. இந்த பகுதியில் வந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள் வந்து இங்கிருந்து கேரள மாநிலத்துக்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த புளியரை அருகே வந்து போக்குவரத்து தணிக்கை வாகன சோதனை சாவடியானது அமைந்துள்ளது. இந்த வழியாக செல்லும் லாரிகள் மற்ற வாகனங்கள் அனைவரும் இங்கு ஆவணங்கள் சமர்ப்பித்த பிறகே வந்து அங்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நிலையில் இந்த போக்குவரத்து அலுவலகத்தில் வந்து அதிக அளவில் லஞ்சம் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த ரகசிய தகவல் அடிப்படையில் தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி தலைமையில் வந்து தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் கணக்கில் வராத பணங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.